உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 43வது செய்தியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை 42 தொகுப்புகள் செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனை தலைப்புகளும் நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்தவம் எப்படியாக இருக்கிறது என்பதை அலசி ஆராயும்படியாக தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். 42 செய்திகளும் உங்கள் முன்னதாக தலைப்புகளாக நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை இதற்கு முந்தைய வகுப்புகளை பாராதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வேதம் அறிவோம் என்ற சேனல் பிளேலிஸ்டில் போய் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் நீங்கள் பார்த்தால் அத்தனை 42 தலைப்புகளும் வரிசைப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன். குடும்பத்தை நிறுவியது தேவன் என்பது தொடங்கி கடைசி வகுப்பான வாலிப பிள்ளைகள் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். கணவனுடைய பகுதி என்ன, மனைவியினுடைய பகுதி என்ன, பெற்றோருடைய பகுதி என்ன என்று ஒவ்வொரு அனைத்து தலைப்புகளையும் ஓரளவுக்கு நாம் அதை பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு இடைப்படுகிற தலைப்பு புதிய குழந்தையின் பெற்றோருக்கு என்று சொல்லி. நம்முடைய வாழ்விலே குழந்தை பெற்றெடுத்ததான பெற்றோருக்கு இருக்கக்கூடிய மனநிலைமை, அவர்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும், அவர்களுடைய தன்மை எப்படியாக இருக்க வேண்டும் என்று 5 குறிப்புகளை மையமாக வைத்து உங்களோடு இந்த நாளின் நேரத்தை செலவிட விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த தலைப்பாக குழந்தையை, அதாவது பிரெக்னன்ட் விமன், கர்ப்பத்திலே கர்ப்பத்தை தாங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு அந்த தலைப்பை எடுக்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன். இந்த நாளின் தலைப்பு 43வது செய்தி, புதிய குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோருக்கு, புதிய குழந்தையின் பெற்றோருக்கு என்ற தலைப்பு. 3 வசனங்கள், சங்கீதம் 127:3-4-5, மத்தேயு 19வது அதிகாரம் 13:14-15 வசனங்கள் மற்றும் 3 யோவான் 4 வசனத்தை மையமாக வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு வசனமாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். முதலாவது சங்கீதம் 127:3-4-5 நான் கொண்டு வருகிறேன். முதல் தலைப்பு வாழ்க்கையின் பரிசை கொண்டாடுதல் என்று பெயரிட்டிருக்கிறேன். அதாவது குழந்தையை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே பெற்றெடுப்பது என்பது ஒரு பரிசு. இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் யுவர் லைஃப். நம்முடைய கையில் அந்த குழந்தையை வாங்கி வைக்கும் பொழுது அந்த தாய்க்கு இதுவரை கடந்த 2 மணி நேரம், 3 மணி நேரம் அல்லது ஒரு நாள், சிலரெல்லாம் ஒரு நாளாக வந்து கதறுவாங்க பிரசவ வேதனையில், வலியில் கதறுன்னு அந்த வழியெல்லாம் பறந்து போகும் அந்த வேதனை. குழந்தையை கையில் எடுத்து குழந்தையை முத்தமிடும் பொழுது, அரவணைத்து தன்னுடைய கையில் வைக்கும் பொழுது அந்த தாய்க்கு அதுவரை இருந்ததான எல்லா 9 மாதம் அவர்கள் எப்படி சுமந்து எதிர்பார்த்து வேதனையும் கஷ்டமும். தொடக்கத்திலே சந்தோஷம் இருக்கும், ஐயோ நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். 3 மாதங்கள், 4 மாதங்கள், 5 மாதங்கள், 5, 6 நெருங்கும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ இந்த குழந்தை வெளியே வராதா, வந்துடாதான், இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல, குனிய முடியல, நிமிர முடியல, உடம்பெல்லாம் வலி, கை வலி, கால் வலி, சாப்பிட முடியலை, சாப்பிட்டா இது அது பிரச்சனை, இது பிரச்சனை, ஏகப்பட்ட இதுவும். அந்த முதல் 4-5 மாதங்கள் ஒரே கொண்டாட்டமாக போயிடும். இஷ்டம்லாம் எல்லோரும் அதை கொண்டு வருவாங்க, இதை கொண்டு வருவாங்க, வாந்தி வரும், சாப்பிட முடியாது, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வேதனை, சாப்பிட முடியலங்கிற வேதனை, ஆசை ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. இப்படி எல்லாத்தையும் கடந்து 9 மாதங்கள் சுகமான வேதனை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும், உண்மையாக சொல்லப்போனால் அந்த 8வது மாதம்லாம் வரும்பொழுது ஒரு தாய்க்கு எப்பா இது வெளியே வந்துடாதான் இருக்கும். அதெல்லாம் அப்போது அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற அந்த நேரம் பிரசவ வேதனை ஒரு பக்கம் பயங்கர வேதனையாக இருக்கும், உயிர் போகிற வேதனை, அதெல்லாம் தாண்டி
குழந்தையை கையில் எடுக்கும் பொழுது எல்லாமே மறந்து போவோம். அப்படி ஒரு ஒரு கிஃப்ட், அது வாழ்க்கையின் பரிசு, அதை கொண்டாடணும். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் டைம் டு செலிப்ரேட் வாட் யூ ரிசீவ்டு. அந்த ஒரு குழந்தை கையில் பெற்றெடுத்ததான அந்த பெற்றோர் கொண்டாட வேண்டியது எப்படி? சங்கீதம் 127 வழக்கமாக எல்லோரும் வாசிக்கிற வசனங்கள், 3வது, 4வது, 5வது வசனம். அதிகாலையில் நீங்கள் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் வீண், விருதா அப்படின்னா வீண். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. குழந்தைகள் நம்முடைய கரங்களிலே வந்து கிடைத்தது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் முயற்சி செய்ததுனாலே வந்துவிடவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ பேர் முயற்சி செய்து, எத்தனையோ பேர் வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பணம் செலவழித்தும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாத காலங்களிலே இருக்கிறதே நாம் மறந்து போகக்கூடாது. அதாவது குழந்தை நம் கையிலே வந்தது தேவனுடைய கிருபை, அவர் தான் நமக்கு அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த குழந்தையை தன்னுடைய வாரிசு என்று சொல்கிறார், தேவனுடைய சுதந்திரம் என்று சொல்கிறார். சுதந்திரம்னு அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவருடைய வாரிசு, அவருடைய சொத்து. அவருடைய சொத்தை உங்களுக்கு கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எப்போ அந்த குழந்தை உங்கள் கையில் வந்து சேர்ந்ததோ நிச்சயமாகவே அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான பொருளாதாரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேருக்கு நீங்கள் குழந்தை பிறந்தோடனே இன்க்ரிமெண்ட் கிடைச்சது, போனஸ் கிடைச்சது, பதவி உயர்வு கிடைச்சது, நினச்சி பார்த்துருக்குறீங்களா? அது ஏதோ குழந்தை வந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. குழந்தை கொடுத்தது தேவன், அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான பொருளாதாரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் இந்த வித்தியாசத்தை இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போது தேவன் அதை உங்களுக்கு கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த பரிசை கொண்டாட வேண்டும் அல்லவா? 2வது குறிப்பு, புதிய வாழ்க்கை மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. குழந்தை கையில் வந்தது, இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இனி நான் இன்னும் ஓடணும், இன்னும் செய்யணும், இதையும் செய்யணும், சேர்க்கணும், ஐயோ நான் வந்து கல்யாணத்துக்கு சேர்க்கணும், படிப்புக்கு சேர்க்கணும், வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது வரைக்கும் இல்லாத பொறுப்பு இப்போது ஒரு பொறுப்பு வருது. நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அது தருகிறது. மத்தேயு 19வது அதிகாரம் 13, 14, 15 என்ன சொல்லுது? அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அந்த அளவுக்கு பிள்ளைகள் தேவனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை உள்ளவர்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுத்தார் என்று சொன்னால் வாழ்க்கையின் பரிசு நாம் கொண்டாட வேண்டிய இடம். 3வது, குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு ஹோலிஸ்டிக் ஹோப், ஒரு புனிதமான நம்பிக்கை உடையது. ஏனென்று சொன்னால் 3 யோவான் 4வது வசனம், நீங்கள் பார்க்கணும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு. இப்போ அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அதாவது தேவனானவர் நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை அவர் ஒரு நாள் அறியும் பொழுது, நம்முடைய நடத்தையை குறித்து அவர் பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு அந்த கிரெடிட் வருது. பிள்ளையை நல்லா வளர்த்துருக்காம்ப்பா. இப்போ 4 பேர் நம்ம பிள்ளையை பார்த்து சொல்லும் பொழுது, ஐயோ தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது அது தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கிரீடம். அதையே தேவன் அதை பார்க்க சாட்சி சொல்லும் பொழுது
நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மை. தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த குழந்தையை அவருடைய கையிலே ஒப்புக் கொடுக்குற அளவிற்கு நாம் அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். வாழ்க்கையின் பரிசை கொண்டாடுகிற ஒரு இடம் ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுத்த பொழுது. இரண்டாவது குறிப்பு, கிறிஸ்தவ பெற்றோருக்கு உரிய அடித்தளங்கள், த ஃபவுண்டேஷன் ஃபார் தி கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் என்று சொல்லி நான் கொண்டு வருகிறேன். என்ன அடித்தளங்கள்? ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுத்துட்டோம், கையில் குழந்தை இருக்குது, என் வீட்டுக்கு குழந்தை வந்துருச்சு, இவ்வளோ நாள் நான் குழந்தைய வேணும் 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 தேடிக்கிட்டு இருந்தேன், நவ் ஐ ஹாவ் த சைல்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய அடித்தளங்கள் என்ன? எபேசியர் 6:4 வளர்ப்பு மற்றும் ஒழுக்கத்தை அது வலியுறுத்துகிற சில வசனங்களை மாத்திரம் நான் கொண்டு வருகிறேன். எல்லாவற்றையும் கொண்டு வந்தால் நமக்கு இந்த 30 நிமிடம் பத்தாது. எபேசியர் 6:4 ரொம்ப அழகாக பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இப்போ பாரு, காதை திருவுறது, தொடையை திருவுறது, அப்படி இப்படின்னு ஏதோ இந்த வயலுக்கு போகிற மாட்டை விரட்டுறது மாதிரி விரட்டாமல், இப்போ பாரு டொயின் 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 டொயின்னு குழந்தைய போட்டு கோபப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை செய் இதை செய் அங்கே போ இங்கே வா இதை பண்ணி அதை பண்ணியா. வீட்டில் வந்து வீடாக இருக்கிறது இல்லாமல் வீட்டில் ஏதோ மிலிட்ரி நடத்துகிற மாதிரி நடத்துகிறது. இது கம்பெனி கிடையாது, வீடு வந்து கம்பெனியோ, வீடு வந்து ஒரு ஃபேக்ட்ரியோ, வீடு வந்து ஒரு மிலிட்ரியோ இடம் கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், நான் ரொம்ப இதாக பண்ணணும். வீட்டில் வீடு வந்து ஒரு வீடாக இருக்கணும், வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், வீட்டில் வந்து ஒரு சமாதானம் இருக்கணும், வீட்டில் அது ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் மாத்திரம் இருக்குன்னா அது மிலிட்ரி ஆயிரும், அது வீடாக இருக்காது. ஸோ வளர்ப்பு மற்றும் ஒழுக்கம், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பிதாக்களை பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாமல் அவர்களை என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை. சிக்ஷை அப்படின்னா வந்து கன்னத்தை திருவி, காதை திருவி, ஒரு அடி போட்டு, இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா குச்சி எடுத்து வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறது. அவன் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அப்போ தான் பள்ளிக்கூடம்லாம் முடித்து வாத்தியார்கிட்டலாம் பயந்து எடுத்து வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் ஒரு 2 பேர் அங்கே உட்காந்துருக்கிறது, என்னென்னா ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் அம்மா வந்து படி படிங்கிறது, அப்பா வந்து அந்த பக்கம் அதை செஞ்சியா இதை செஞ்சியா இதை பண்ணியா அதை பண்ணியா, ரெண்டு பக்கம் ஒரு குச்சி எடுத்துருந்தா அந்த பிள்ளை எங்கே போய் வளருவான்? அதனால தான் வீட்டை விட்டு ஓடி போகிறது. அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்துக்கலாம், வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்காது. அப்படி அல்ல, சந்தோஷம் இருக்கணும் வீட்டுக்குள்ளார. ஸோ பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. சிக்ஷைன்றது டிசிப்ளின். சிக்ஷைனா குச்சி எடுத்து அடிக்கிறது இல்லை, டிசிப்ளின். இப்போ கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை, கர்த்தர் என்ன சிக்ஷை எதிர்பார்க்குறாரு, என்ன டிசிப்ளின் எதிர்பார்க்குறாரு? செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வனை செய்யணும், சுத்தமாக செய்யுங்க, பரிசுத்தமாக செய்யுங்க, அவருக்கு பிரியமானது செய்யுங்க, அவருக்கு ஏற்றபடி செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, சத்தியத்தோடு செய்யுங்க. இவைகளெல்லாம் நாம் அதை கவனித்து செய்ய வேண்டியது. தேவனுக்கு ஏற்ற காரியம் என்ன? அவருடைய போதனையிலே அவரை வளர்ப்பீர்களாக. அவனை படிக்க வச்சிடணும், இன்ஜினியர் ஆக்கிறணும், டாக்டர் ஆக்கிறணும், அவனை கலெக்டர் ஆக்கிறணும், அப்படி ஆக்கிறணும், இப்படி ஆக்கிறணும். என்றைக்காவது ஒரு நாள் வசனத்தை படிக்க வைக்கணும், அவனுக்கு வந்து ஒரு பிரசங்கியான பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வகையில் அவனை வளர்க்கணும், மற்றவர்களுக்கு நல்வழி சொல்லக்கூடிய வகையில் அவனை வளர்க்கணும். அப்படி நினச்சிருக்கிறாங்களா? ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேர். எப்போ அது நினைப்பு வரும் அப்படின்னா, 10th மார்க்கு கம்மியாயிருச்சு, நான் அவனை டாக்டர் சேர்க்கலான்ட்டுருந்தேன், அவனை இன்ஜினியராக சேர்க்கலான்ட்டுருந்தேன், அவனுக்கு ஆனால் மார்க்கு கிடைக்கல, கம்ப்யூட்டரில் சேர்க்கலான்ட்டுருந்தேன், அவன் மார்க்கு கிடைக்கல, சரி நீ வந்து பாஸ்டராக போயிரு, இன்னும் ஊரில் வேலை போகலை அப்படின்னா ஊழியத்துக்கு தள்ளி விட்டுறது, வேலை போகாத மாட்டை கொண்டு போய் சந்தையில் அடிமாட்டுக்கு கொண்டு விற்கிறது மாதிரி, ஊரில் வேலையே போகலை, எங்கேயுமே வேலை கிடைக்கல, எங்கேயுமே வந்து சீட்டு கிடைக்கல, எங்கே எந்த காலேஜ்லேயுமே கிடைக்கலன்னா கடைசியாக பைபிள் காலேஜில் கொண்டு சேர்த்துறது, ஏதோ ஒரு காலேஜ். அப்படி இல்லை, இது வேலை போகாத இடம் இல்லை, இது மேன்மையான ஒரு ஊழியம், தேவனுடைய வேலையை செய்கிறது. ஒரு யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? நாட்டுக்கே அதிபதியாக இருந்தார். மோசே எப்படியாக இருந்தார்? நாட்டை வழிநடத்தினவராக இருந்தார். பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? எல்லாத்துலேயும் உயர்ந்தவராக இருந்தார். எல்லாவற்றையும் விட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி மேன்மையான ஒரு இடம் ஊழியம் என்பது, ஏதோ வெலை போகலைன்னா சந்தையில் வந்து
முத்துன கத்திரிக்காய் சந்தையில் வந்து நிற்கிறது மாதிரி இல்லை. ஊழியத்தில் இல்லை, நிறைய இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வேலை, வெளியில் வேலை கிடைக்கணும்னா ஊழியத்தில் வந்துடுறது, பைபிளை தூக்கிட்டு ப்ரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னு எல்லாரையும் ஊர் மேய்க்கிறதுக்காக கிடையாது. அப்படி அல்ல, பெஸ்ட்டு வேலை முதல் உரிமை தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி நம்ம பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்கள். உபாகமும் 6:4-9 கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். எப்படி அவங்களுக்கு நம்ம எதை சொல்லித்தரோம், பாடத்த படி 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 படின்னு டெய்லி ஹோம்ஒர்க்குக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு, வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அதை நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ பெற்றோருக்கான அடித்தளங்கள் 3வது உபக்குறிப்பு, முன்மாதிரியான தெய்வீக நடத்தை. நம்ம தேவனுக்கு முன்மாதிரியாக முதலாவது பெற்றோர் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பிள்ளைகளை போய் பைபிள் எடுத்து படி ப்ரேயர் பண்ணு அப்படின்னு மிரட்டுறதில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றவர்களாக இருங்கள் அப்படின்னார் பவுலப்போஸ்தலன். நாங்கள் மேடையில் என்ன வேணாலும் பேசுவோம், கீழே வந்தால் எங்களை பார்க்காதீங்க, நீங்கள் கர்த்தரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இவர் என்ன வேணாலும் எல்லா அட்டுலேயும் பண்ணுவார், ஆனால் மேடையில் வரும்பொழுது பெரிய பரிசுத்தவனாக காட்டிக்கிறது. அப்படி இல்லை, பைபிள் புதிய ஏற்பாடு அப்படி சொல்லவே இல்லை, கிறிஸ்தவம் அப்படி சொல்லவே இல்லை. என்னை பின்பற்றவர்களாகுங்கள், என்னை மாதிரியாக நோக்குங்கள், என்னை போல் ஆகுங்கள், அப்படி தான் வந்து கிறிஸ்தவம் சொல்லுதே ஒழிய, நீங்கள் வந்து அந்த மாதிரியாக அடுத்தவங்களை பாருங்கள், பைபிளை பாருங்கள், என்னையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது கிறிஸ்தவம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப கவனம். அப்போ பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறதை நீங்கள் முதலாவது அது மாதிரி நடக்க வேண்டியது அவசியம். உங்களை பார்த்து பிள்ளைகள் வளரணும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, அவங்கள பார்த்து பிள்ளை ஜெபம் பண்ணுவான். நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா, அவங்கள பார்த்து பிள்ளை பைபிள் படிப்பான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே 9-10 கொட்டாய் விடுறீங்களானா, அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா முதல் நாள் சனிக்கிழமையே புறப்பட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சீக்கிரம் படுங்க, சீக்கிரமாக எந்திரிக்கணும், நம்ம வந்து சபை கூடுகைக்கு போகணும், தொழுகைக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த பழக்கம் வரணும். நீங்களே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பொறுமையாக 10 ஆடாமரை எழுந்திரிச்சு, யாராவது ஆன்லைனில் யாராவது நடத்துகிறாங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சரி இந்த வாரம் வேணும் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இல்லை, அது தவறு. அதை கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கான அடித்தளங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். 3வது புதிய பெற்றோருக்கான முன்னுரிமைகள் என்ன, வாட் ஆர் த ப்ரையாரிட்டிஸ் ஃபார் தி பேரண்ட்ஸ் என்பதை நாம் கவனிக்கணும். யாக்கோபு 5:5 தேவனுடைய ஞானத்தை நாம் தேடும். உலக ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானத்தை நாம் தேடணும். எது நமக்கு அவசியம், எது நமக்கு பிரதானம், எது தேவன் நமக்கு தருகிறார், தேவன் எதை எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல, அவருடைய ஞானத்தை நாம் தேட வேண்டும். 2வது உபக்குறிப்பு, ஒரு வலுவான திருமண வாழ்வை உருவாக்குங்கள். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இப்போ உடனே இந்த தாய் என்ன பண்ணோம், என்ன நேரமும் பிள்ளையவே பார்த்துட்டு இருக்கிறது, இந்த புருஷனை விட்டுறது. அப்போது புருஷன் என்ன பண்ணுவார், வந்தோடனே குழந்தையவே பார்த்துட்டு இருப்பார், பொண்டாட்டியை மறந்துடுவார். அப்போ அப்படி இல்லை, இந்த குழந்தையும் பெற்றோரும் 3 ஒரு வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறீங்க. 3 வேண்டிய டைமே, மூவருமே அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். கணவன் மனைவிக்கான நேரத்தை ஒதுக்கணும், மனைவி கணவனுக்கான நேரத்தை ஒதுக்கணும், தாயானவள் பிள்ளைக்கான நேரத்தை ஒதுக்கணும், தகப்பனானவன் பிள்ளைக்கான நேரத்தை ஒதுக்கணும். அவரவர்களுக்குரிய நேரத்தை அவரவர்கள் நிச்சயமாக ஒதுக்க வேண்டியது அவசியம். வலுவான இந்த திருமண வாழ்வு, குழந்தை வந்துருச்சு இனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் ஏனோ தானோன்று நடந்து கொள்வதல்ல. குறிப்பாக இது தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, திருமண நாள் அன்னைக்கு அவங்க போடுகிற மேக்கப்பையும் ட்ரெஸ்ஸிங்கையும் பார்க்கணும். ஆனால் இதே ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு அவங்க முற்படுகிறதே கிடையாது, இஷ்டத்துக்கு அவங்க கிடக்கிறது. கல்யாண ஃபோட்டோவையும் திருமணம் ஆனதுக்கப்புறம், சாரி பிள்ளை பெற்றெடுத்ததுக்கப்புறமும் உள்ள ஃபோட்டோவையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சம்மந்தமே இருக்காது, இது வேறு யாரோ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை,
நம்ம நம்முடைய சரீரத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும். எப்போதும் கணவனுக்கு பிடித்தமான ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய அளவில் நாம் அங்கு இருக்க வேண்டும். அந்த அந்த ஒரு எப்பொழுதும் அதை கவனித்து வைத்து கொள்ள வேண்டியது, தன்னுடைய சரீரத்தை பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவன், ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்கு ஏற்ற பெற்றோராக அந்த ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்வை உருவாக்குங்க. எப்பொழுது அந்த சந்தோஷத்தை நாம் மெயின்டைன் பண்ணணும். மூன்றாவது உபக்குறிப்பு, ஆன்மீக மரபை நிறுவுங்கள். ஒரு 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 ஸ்டாண்டர்டை செட்ரேட் பண்ணுங்கள் குடும்பத்துக்குள்ளார. சங்கீதம் 78:4 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 78:4, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அப்படிச்சிங்களா. ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், ஆன்மீக மரபு. எங்கள் வீட்டில் நைட் ஆயிடுச்சுன்னா, 8 மணிக்கு ஆயிடுச்சுன்னா ப்ரேயர் நடக்கும். யார் வந்தாலும் நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். நீங்கள் வர்றதா இருந்தால் அதுக்கு முன்னாடி வாங்க, இல்லை நீங்களே எங்களோட வந்து ஜபத்தில் கலந்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன ஆனாலும் நாங்கள் ஒர்ஷிப்புக்கு நாங்கள் போயிடுவோம். அங்கே கறி வைக்கணும், பக்கத்து வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து வளைகாப்பு, பக்கத்து தெருவில் ரொம்ப வேண்டப்பட்டவங்க எங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டோம், அங்கே வந்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, எந்த சாக்கு போக்கும் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்குது? கிறிஸ்தவ குடும்பம்னு பேர் பெற்றது பெருசு இல்லை, உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்தவம் இருக்கா? அதுதான் நம்முடைய தலைப்பு. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறது. இப்போ ஒரு ஆன்மீக மரபை நீங்கள் நிறுவணும். யூ ஹாவ் டு செட் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் யுவர் லைஃப். நான்காவது தலைப்பு, புதிய பெற்றோருக்கான நடைமுறை குறிப்புகள், ப்ராக்டிக்கல் லிவிங். சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு கணத்தையும் போற்றுங்கள். யூ லிவ் யுவர் லைஃப், யூ லிவ் யுவர் டைம். உங்களுக்கு இன்றைக்கு என்ற ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று என்று சொல்லப்படும் அளவும் நாம் கர்த்தரை துதிப்போம், அவரை போற்றுவோம், நம்முடைய வாழ்க்கைக்காக அவரை துதிப்போம். இன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்று அப்படிங்கிறது எப்போ வரும்? உயிரோடு இருக்கும் பொழுது வரும். உயிரோடு இல்லைன்னு சொன்னால் இன்று வராது. இன்று உயிரோடு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் நேற்றும் தெரியாது, நாளைக்கும் தெரியாது, இன்றைக்கும் தெரியாது, எல்லாம் ஒன்றா இருக்கும். அது ஃபுல்லாக ஒரே டைம் தான். ஏன்னா பரலோகத்திலேயோ நரகத்திலேயோ பாதாளத்திலேயோ பரதேசத்துலேயோ நாள் உதிக்கிறதும் கிடையாது, விடிகிற இரவு வரப்போகிறதும் கிடையாது, ஒரே தான், ஃபுல்லாக கண்டினியூஸ் தான். அதனால் இன்று அப்படின்னா நம்ம சொல்ல முடியும்னா தட் மீன்ஸ் வி ஆர் லிவிங். அப்போ அந்த நேரத்தை நாம் போற்ற வேண்டும். நேரம் பறக்குது, காலையில் எழுந்திரிச்சா தான் தெரியும் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். அப்போ நேரத்தை நாம் கவனமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து, இன்றைக்காக இன்னும் நல்ல ஒரு நேரத்தை கொடுத்தீங்களே, இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன், How I am going to spend it? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். உங்களுடைய உடலுக்காக, உங்களுடைய உணர்ச்சிக்காக, உங்களுடைய ஆன்மீகத்துக்காக, எல்லாத்துக்கும் அதுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்னது போல் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்ன உடனே எதையுமே கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. தட்ஸ் அ லைஃப். நீங்கள் அதை தேவன் அதுக்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார், சந்தோஷமாக நம்ம வாழ படைத்திருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் கவனமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது, சமூக ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்பொழுதும் அவசியம். எபேசியர் 10:24 எப்பொழுதும் நம்ம வந்து கோடிட்டு காட்டுவோம். என்னென்னா, சபை கூடி வருதலை நீங்கள் அசட்டை பண்ணாதிருங்கள் அப்படின்னு. ஆனால் அதை விட அதோடு சேர்ந்து 25 இம்பார்ட்டண்ட்டு. சபையில் போய் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்கள், கூடி வந்தவங்களை பாருங்கள், அவங்க எப்படி அன்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவை நாம் பார்க்கணும். சகோதர சகோதரிகள், காலையில் சபைக்கு போனோன்னு கடகடான்னு போய் பார்த்துட்டு என்னை நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒருத்தன்னு எனக்கு எல்லாம் அயோக்கிய பயிலுவேன் அப்படின்னு சொல்கிறது. போனோடனே நேராக கண்ணை மூடிட்டு போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு செய்தியை கேட்டுட்டு ஆமேன் அப்படின்னு போடுறதுக்கு முன்னாடி அப்போது ஒரு ஓட்டம், எக்ஸிலேட்டரை ஃபுல்லாக திருவிட்டு வீட்டில் வந்து நிற்கிறது.
ஏதோ நாயை கண்ட பூனை மாதிரி ஓடுறது சபையை விட்டு. அப்படி இல்லை, அங்கே நின்று விசாரித்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அன்பை பகிர்ந்து. சிலர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னு ஆள் இருக்கு, கண்ணு ஆமேன்னு போட்டு ஜபம் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருப்பாங்க. இந்த பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆள் இருக்காது. எங்கன்னா எனக்கு தலைவலி, எனக்கு உடம்பு வலி, அதனால் நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறேன். என்னென்னா மூஞ்ச முழுக்கி எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் மெதுவாக சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது, எனக்கு கை வலி, கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, என்னத்தையாவது சொல்ல வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் மெதுவாக சொல்லுவாங்க, அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல, அதனால தான் முடிச்சோன்னு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு உண்மையான காரணம் வரும். அப்போ எப்படி சபையாக நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க, எப்படி ஒருவராக இருக்கிறீங்க, ஒரு சரீரமாக எப்படி இருக்கிறீங்க, எப்படி கர்த்தருடைய பந்தயம் கலந்துக்கிட்டீங்க, எப்படி நான் வந்து ஒரே சரீரம்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க, பொய் தானே? ஸோ அப்படி இல்லை, நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், பிரிவுகளை களைய வேண்டும், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அது ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கும். கடைசி ஐந்தாவது குறிப்பு, தேவனுடைய திட்டத்திலே நாம் நம்பிக்கையோடு இருக்கணும். எப்படி? உங்கள் குழந்தையின் வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று ஒரு சித்தம் இருக்கிறது. அவர் ஒரு காரியத்தை அங்கே வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் அந்த குழந்தையை நம்முடைய குடும்பத்திலே கொடுத்திருக்கிறார். அதில் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்களில் அதற்கு ஆதாரமாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவது உபக்குறிப்பு, சவால்களிலும் அவரை நம்ப வேண்டும். எத்தனையோ பிரச்சனை நம்ம குடும்பத்தில் வரும். அந்த குழந்தைக்கு திடீர்னு காய்ச்சல் வரலாம், திடீர்னு சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்படலாம், அல்லது பெரிய ஆக்சிடெண்ட் ஏற்படலாம், ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சங்கடங்கள் வரலாம். என்ன சவால்கள் வந்தாலும் தேவனை நாம் நம்ப வேண்டும். எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தது தேவன், ஒரு நோக்கத்தில் அந்த தேவன் அந்த குழந்தையை கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக அவருடைய நோக்கம் இந்த குழந்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிறதை நாம் நம்ப வேண்டும். அதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. ஏசாயா 40:31 வசனத்தை நான் ஆதாரமாக உங்கள் முன்பதாக வைக்கிறேன். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம எந்த சவாலிலையும் நாம் அவரை நம்ப வேண்டும். கடைசி குறிப்பு, உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அன்னாள் 1 Samuel 1:27 27-28 வசனங்களில் அது ஒரு உதாரணமாக நாம் பார்க்க முடியும். நம்ம நம்முடைய குழந்தைக்காக எதிர்காலத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவர்கள் தான். குழந்தைக்காக ஜெபிக்கிறானாலும் கவனமாக இருந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அன்னால் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல விழுந்து கும்பிடுறதில்ல, பணிந்து கொண்டான்னா அங்கே இருந்த சேவை செய்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்முடைய குழந்தைக்காக நம்ம கர்ப்பமாக இருந்த பொழுது, குழந்தை வேணும் வேணும்னு கேட்ட பொழுது எவ்வளவு ஜபம் பண்ணியிருந்திருப்போம். இப்போ குழந்தை கையில் வந்துருச்சு, இப்போ அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று நம்ம வளர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 5 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த குழந்தைக்காக சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோம். தேவன் கொடுத்த அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் இதில் கலந்து கொள்வோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரத்தில் நான் ஒரு புதிய தலைப்பில் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.